இந்தியன் டீம் எல்லா மேட்சுமே ஜெயிக்கணும் அப்படின்னா இதை பண்ணா மட்டும்தான் முடியும்னு சொல்லி மொயின் அலி சொல்லியிருக்காரு. சரி வாங்க அவர் என்ன சொன்னார் சொல்லி ஃபுல்லா பாக்கலாம். அப்படி என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பயந்து ஆடுறாங்க. நீங்க எப்ப பயந்து விளாடுறீங்களோ அப்ப வந்து உங்களுக்கு அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே போயிடும். இந்த உலகக்கோப்பை தத்துக்கு கூட அதுதான் காரணம். நீங்க வந்து உங்க மேலேயே அதிகமா பிரஷர் போட்டுக்கிறீங்க. எங்க டீம்லயும் நாங்க ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தோம். எங்க டீம்ல ஏன் மோர்கன் எப்ப கேப்டன்சி எடுத்து வர அவர் தான் எங்களை வந்து மாத்தினாரு. எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் சரிதான், நீங்க வந்து அதிரடியா மட்டும்தான் ஆடணும், வேற எதுவுமே உங்க மைண்ட்ல ஓடக்கூடாதுன்னு சொன்னாரு. நாங்களும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சோம், அதை தான் செஞ்சோம். நாங்க இந்த வேர்ல்ட் கப்ல கூட அதே தான் நாங்க ஃபாலோ பண்ணோம். அதனாலதான் இந்த வேர்ல்ட் கப்பே எங்களால ஜெயிக்க முடிஞ்சது. அதே இந்தியன் டீம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிரஷர்ல இருக்கீங்க. நீங்க பிரஷர்ல இருக்கும் போது உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி தோணாது. நீங்க எத்தனை விக்கெட் போயிருந்தாலும் சரிதான், அதிரடி தான் ஆட போறோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க மேல பிரஷர் இருக்காது. பிரஷர் இல்லாம நீங்க நேச்சுரல் கேம் பிளே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால உலகக்கோப்பை ஜெயிக்க முடியும். நீ வரும் போட்டிகள்ல எந்த ஒரு பிரஷருமே இல்லாம நீங்க வந்து அதிரடியா பிளே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால உலகக்கோப்பை மட்டும் இல்ல எல்லா மேட்சுமே ஜெயிக்க முடியும். ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வேர்ல்ட் கப் கூட உங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மோயின் அலி சொல்லியிருக்காரு. மோயின் அலி சொன்னதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க, மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.